சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா சுக்கிரன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய நிலை வந்து குரு மட்டும் நல்ல இடத்துல இல்லைங்கிற ஒரு நிலை, சனி நல்ல இடத்துல இல்லைங்கிற நிலை இருக்கும். சனியை விட குருவோடைய நிலை உங்களுக்கு வந்து வரவை விட செலவுகள் கூடுதலாக பார்க்கும். உடல் அசதி, சோர்வு, தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இதை சரி செய்ய சித்திரன் சித்திரக்காரங்க இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட அந்த பலவீனங்கள் அகலும். சுவாதி நட்சத்திரத்தில் வந்தவங்க மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் படிச்சு மகாலட்சுமியை வழிபட வரவேண்டிய பணம் வந்து சேரும். வரன் அமையிலிருந்து வந்த சிக்கல் தீரும். குழந்தை பாக்கியத்துக்குரிய சந்தர்ப்பம் கைகூடும். அந்த மகாலட்சுமியே உங்களுக்கு வந்து குழந்தையா வந்து பிறக்கக்கூடிய ஒரு அனுக்கிரகம் காட்டுவாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். ஒருத்தரோட செயல்பாடு முக்கியமா 11 இருக்கக்கூடிய சந்திரன் மூத்த சகோதர அல்லது சகோதரி வழியோட கொஞ்சம் மனஸ்தாபங்களை உண்டு பண்ண பார்க்கும். நீங்க கொஞ்சம் பொறுத்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். சில சமயம் அமைதி காக்கணும். உங்களை ஒரு பக்கம் வர சொல்லுவாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. வேணும்னே கூட சில பேர் அலைக்கழிப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி அலைக்கழிப்பு பண்றவங்களை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஆனா எதிர்த்து கோபப்பட்டு அவங்கள திட்டி பகை பண்ணிக்க வேண்டாங்க. இது வந்து சான்றோருடைய செயலா இருக்கும். பொறுத்து போறது, அதுக்குரிய தண்டனையை இறைவன் அவங்களுக்கு கொடுப்பாருங்க. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் வந்து முருகக்கடவுள்.